ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பெஸ்ட்டு லார்ஜ்கா ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம நான் இணைய போத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பிறந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாகவே அமையட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கறக்க வீடியோவில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்க்கறோம் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுகளை வந்து அந்த ஐந்து பேராமீட்டர்கள் வைத்து நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம் ஆல்ஃபா பீட்டா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அண்ட் அப்சைட் கேப்சர் ரேஷியோ அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ அப்படின்னு இந்த ஐந்து பேராமீட்டர்கள் வைத்து பார்க்கறதுக்க போகிறோம் நம்ம எடுத்த உடனே இதில் வந்து பெஸ்ட் ஃபண்டுகள் பற்றி பா பார்ப்பதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதில் அப்படின்னா ஒரு ஐந்து ஃபண்டுகளை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த ஐந்து ஃபண்டுகள் வந்து நிர்வாகிகளை சொத்து மதிப்பில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஃபண்டுகள் இந்த ஐந்து ஃபண்டுகளில் இந்த பேராமீட்டர் மூலமாக எப்படி வந்து பெஸ்ட் ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டேபிளில் இருக்கிறது போல் இந்த டேபிளில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐந்து ஃபண்டுகளோட ஆல்ஃபா பீட்டா அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூஸும் கேட்டகிரியோடது கடைசி ரோலில் பார்த்தீங்கன்னா கேட்டகிரியோட ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்ன ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கு இதை வச்சு எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல்ல ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு ஃபண்டானது பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக அல்லது குறைவாக அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது தான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க பீட்டா அப்படிங்கிறது இந்த ஃபண்டானது எவ்வளோ வாலடைலாக இருந்தது அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது நம்ம இப்போ முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட் ஆனது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூச்சீப் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்ய இருக்கும் அந்த சிப் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா வாலடைல் வந்து கம்மியாக இருக்கணும் கேட்டகரியை விட அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா ஒரு ஃபண்டு தான் கொடுத்துருக்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்லேருந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகி போகலாம் அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகி போகலாம் அப்படிங்கிற குறிக்கக்கூடியது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆனது கேட்டகரியை விட எப்போவுமே ஒரு ஃபண்டுக்கு கம்மியாக இருக்கணும் இது தாங்க பீட்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஸ் ப்ளூச்சூப் ஃபண்டோடது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் அப்படின்னு இருக்கு இது கேட்டகரியை விட அதிகமாக இருக்குது இது எதை குறிக்கிது அப்படின்னா இந்த ஃபண்டானது நல்ல இப்போ ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறிக்குது பீட்டா அப்படிங்கிறது க கேட்டகிரியை விட கம்மியாக இருக்குது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் வந்து கம்மியாக இருக்குது இந்த வகையில் பார்த்திங்கன்னா ப்ளூ ப்ளூச்சிப் அடுத்தது பார்த்திங்கன்னா நெகட்டிவில் ஆல்ஃபா இருக்குது இது எதை குறிக்குதுன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே கடந்த மூன்று வருட கால ஃபண்டுகளோட செயல்பாட்டின் அடிப்படையில் எடுத்தது இது எதை குறிக்குதுன்னா இந்த ஃபண்டானது பாசிட்டிவாக ஜென்ரேட் பண்ணலை அப்படிங்கிறது குறிக்குது பீட்டா அப்படிங்கிறதும் ஹையாக இருக்கிறது இதே போல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கேட்டகரியோட அதிகமாக இருக்குது இதே மாதிரி ஐசிஐசி புரடான்சியல் ப்ளூச்சி ஃபண்டுக்கும் இதே தான் சொல்லணும் ஸோ இந்த ரெண்டு ஃபண்டுகளும் ஓரளவு பெரிய அளவில் அட்ராக்டிவாக இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டா ராபிகா ப்ளூச்சி ஃபண்ட் அண்ட் மெரே அசட் லாஜ்கேப் ஃபண்ட் இந்த ரெண்டுமே வந்து நன்றாக செயல்பட்டுருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது அப் சைட் கேப்சர் ரேஷியோ அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ மூலமாக இந்த ஃபண்டுகளோட பெர்ஃபாமன்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம் முதல்ல இது ரெண்டு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்சைட் கேப்சர் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ம பங்கு சந்தை வந்து ரேலியில் இருக்கும்போது ஏற்றத்தில் இருக்கும்போது இந்த இதை கேல்குலேட் பண்ணணும் இது என்ன அப்படின்னா பங்கு சந்தையிலே ரேலின்னு சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் ஏறும் பெஞ்ச் மார்க்கும் ஏறும் அப்போ இந்த ஃபண்டானது பெஞ்ச் மார்க்கை ஒட்டி ஏறியிருக்கா அல்லது பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக ஏறி இருக்குது அப்படிங்கிற குறிக்கக்கூடியது அப்சைட் கேப்சர் ரேஷியோ அடுத்து டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பங்கு சந்தை இறக்கத்தில் நெகட்டிவ்ல இருக்கும்போது இதை கேல்குலேட் பண்ணுவாங்க நெகட்டிவ் சமயத்தில் இருக்கும்போது ஒரு மந்த்லி ரிட்டர்ன்ஸில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்பாங்க இது எதை குறிக்குதுன்னா பெஞ்ச் மார்க் வந்து இறங்கும் பட் நம்ம முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டானது பெஞ்ச் மார்க்கை விட கீழே இறங்கியிருக்கா அல்லது பெஞ்ச் மார்க்கை விட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தடுத்துருக்கா கம்மியாக இறங்கியிருக்கா அப்படிங்கிறது தான் டவுன்சைட் கேப்சர் ரேஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதலீடு செய்யக்கூடிய நமக்கு வந்து டவுன்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து கேட்டகரியை விட கம்மியாக இருக்கணும் பங்கு சந்தையில் பெஞ்ச் மார்க் இறங்கலாம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டானது கம்மியாக தான் இறங்கி இருக்கணும் அந்த ப்ரொடக்ஷன் நமக்கு வேணும் அதுதான் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தா இந்த கேட்டகரியோட டவுன்சைட் கேப்சர் ரேஷியோ நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்கிற சமயத்தில் இந்த ப்ளூ ப்ளூச்சி ஃபண்ட் அண்ட் ஐசிசி ப்ரொடென்ஷியல் ப்ளூ ஃபண்டில் ரெண்டுலேயுமே வந்து டவுன் டவுன்சைட் ப்ரொடக்ஷன் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்குது வேல்யூ வந்து கேட்டகிரியை விட அதிகமாக இருக்குது ஸோ இந்த இது வந்து ரொம்பவே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத காட்டுது மற்ற ஃபண்டுகள் வந்து கேட்டகரியை விட கம்மியாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்சைட் கேப்சர் ரேஷியோ அப்படிங்கிறது கேட்டகரியை விடவே இந்த மற்ற மூணு ஃபண்டுகளில் அதை ஒட்டி அல்லது அதுக்கு மேலே வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிறது அந்த வேல்யூஸ் காட்டுது இன்னும் இது இது தவிர ஒரு ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அடிப்படையிலையும் கன்சிஸ்டண்டாக செயல்படக்கூடிய ஃபண்டுகள் அப்படின்னு பார்த்தா ஆக்சிஸ் ப்ளூ சிஃபன் கண்ட்ராவிகோ ஈக்விட்டி ப்ளூ ஃபண்ட் அண்ட் மெரி அசட் லாஜ்கேஃபன் இந்த மூன்று ஃபண்டுகளுமே கடந்த மூன்று வருட காலம் ஐந்து வருடங்களும் செயல்பாட்டின் அடிப்படையில் கன்சிஸ்டண்ட்டாக செயல்பட்டுக்கூடிய ஃபண்டுகளாக இருக்கிறது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்